கேஜயா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விஜய் சேதுபதி ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் காப்பே ரணசிங்கம் அக்டோபர் 2 முதல் ஓடிடி தளத்தில் ஜி ஃபைலும் டிடிஎச் தளத்தில் ஜி பிளக்ஸிலும் காணலாம். விஜய் அஞ்சனா கூட ஜாலியான சிங்கிள் டேக் இன்டர்வியூ, தளபதி விஜய் பண்ண ரிஸ்க் ஆன ஸ்டன் பத்தி ஸ்டன் மாஸ்டர் ஜாகுவர் தங்கம் ஷேர் பண்ண வீடியோ, இதெல்லாம் இப்ப பதிவு பண்ணிருக்கு பிளாக் ஷீப் சினிமாஸ். நாடி நரம்பெல்லாம் நான் ஸ்டாப் சினிமா. இந்திரா காந்தி ஏன் சுடப்பட்டார்ன்ற பிளாஷ்பேக், வேளாண் மசோதாவுக்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு விளக்கும் விக்கிலீக்ஸ், இதெல்லாம் கொண்டு இருக்கு பிளாக் ஷீப் தர்பார். அனைத்து கட்சி சார்பாக சிங்கர் சௌந்தர்யா கூட நம்ம ஃபன் பண்றோம் டீம் ஃபன் பண்ண குக் பண்றோம் வீடியோ, பெண்களுக்கான சிறந்த ஆபீஸ் அவுட்ஃபிட் என்னன்னு பிரின்சஸ் பிரியா கொடுக்கிற பியூட்டி டிப்ஸ், இதெல்லாம் இப்போ அவைலபிளா இருக்கு நம்ம பிளாக் ஷீப் கோல ஆல் கிளாஸ் பக்காமாஸ். இப்போ சூடு பிடிச்சிருக்க ஐபிஎல் மேட்சஸோட ப்ரீ அண்ட் போஸ்ட் அனாலிசிஸ் அண்ட் உங்க ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர்ஸோட சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கிற இன்னிங்ஸ் பிரேக் ஷோ அண்ட் மேலும் பல ஸ்போர்ட்ஸ் அப்டேட்களுடன் களம் இறங்கி இருக்கு பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸ், தமிழின் முதல் ஆல் ரவுண்டர். அஞ்சாம் தேதியா? வேற வந்துருவானே. வேற இவனோ எந்த ரோல் முடியுது? டே செல்வராஜ், நேத்து பொண்ணு பார்க்க போனியாம? அப்புறம் என்ன, ஜாலிதான் வெக்கந்தா? அட நல்லா இருந்தா சரிதானப்பா. என்னடா மேனேஜர்கிட்ட திட்டுவாங்கனியா? ம், டார்கெட் முடிக்கலையா? எவ்வளோ பர்சன்டேஜ்? 20. ஏன்டா? நான் என்ன பண்ணுறது, போகிறவரெல்லாம் ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்காண்டா. சரி ஓகே, வா இன்னைக்கு ஏன் கூட ஆடா. இந்தா மச்சான், மச்சான் உனக்கு கஸ்டமர் டீட்டெயில்ஸ் தெரியுமா? டீட்டெயில் தெரியுது மச்சான். அதுதானடா முக்கியம், மொதல் கஸ்டமரை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்ம கஸ்டமர் எப்போ ஆஃபீஸ் போகிறான், எப்போ ரிட்டர்ன் வரான், அவன் ஏரியா எப்படி, அந்த ஏரியாவில் அவனுக்கு ஒரு பெரிய ஆளை தெரிஞ்சிருந்தா அதே ஈக்குவலான பெரிய ஆளை நம்மளும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், சுற்றி இருக்க வீடெல்லாம் அவனுக்கு சொந்தக்காரனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி சொந்தக்காரங்களா இருந்தாங்கன்னா நம்ம கத்தி கூச்சல் போட்டுலாம் வாங்க முடியாது, சிம்பத்தி கிரியேட் பண்ணி தான் வாங்கணும். சிம்பத்தியா? எப்படா? இதுவரைக்கும் கலெக்ட் பண்ண முடியாத கஸ்டமர் யாராக இருக்காங்களா? இருக்கா மச்சான், நான் ஒரு 10-15 வீட்டுக்கு போயிருப்பேன், ஒருத்தர் கூட சிக்கல மச்சான் அவன். அப்போ வா மொதல் அங்கே போவோம். மச்சான் இந்த வீடுரா. ஒரு கஸ்டமர் நம்மளை ரொம்ப சுத்த விட்றானா, அவன் இல்லாத நேரமாக பார்த்து அவன் வீட்டுக்கு நீ 10 தடவை போயிட்டு அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்குமே நீ அலையிறது தெரியும். நீங்களும் பேச மாட்டேன். எங்களுக்கு கம்பெனியில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தானே கிளைம் தருவாங்க, இவருக்கு வந்துட்டு போகிறதுக்கே பெட்ரோல் செலவுலாம் ஃபுல் ஆகுதுண்ணா. இவர் ஒரு வாட்டி கால் பண்ணி பேசிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுனா, இல்லைனா ஆஃபீஸ் வந்து பார்க்க சொல்லுங்கள். எங்களுக்கு மேலே மேனேஜர்லாம் இருக்காங்கண்ணா. மேனேஜர் எங்களையும் திட்டுவாங்களாண்ணா, எங்களுக்கும் புள்ள குட்டி இருக்குல்ல. கடை வாங்கிட்டு தான் காசு கொடுக்காம இருக்கா? அண்ணா இவங்களை பார்த்துருக்கண்ணே, நம்ம ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க, பாவங்கண்ணா. ஏய் காசு கொடுறா முத. அண்ணே கம்மியாக தானே இருக்கு. ஏய் எவ்வளோ இருக்கும் அந்த முத குடுறா? ஏரியா பிறகு எடுத்து. ஏய் ஓடிபி போட்டு ரிசிப்ட் அனுப்பிடு. புரியுதாடா?
கஸ்டமர்கிட்ட என்றைக்குமே ரிலேஷன்ஷிப்பே மெயின்டைன் பண்ணக்கூடாது. அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம கலெக்ஷன் ஏஜென்ட், நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் வெறும் கஸ்டமர் தான். மச்சான் ஒன்று சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோ, நம்ம கஸ்டமரை என்றைக்குமே லூஸ்லேயே விடக்கூடாது. அப்படி விட்டோன்னு வச்சுக்கோ, ஏன் அவன்கிட்ட சிரித்து பேசி பாஷா பேசணும்னு வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் காசு வராது. புரியுதா சார்? சார் சொல்லுங்க சார். அப்பா இல்லையா சார்? சார் அப்பா தவறிட்டாரு. நீங்கள்? இல்லை, நான் டியூகாஸ் வாங்கலான்னு வந்தேன். சரி, ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் கட்டிடுறேன். ஆ சரி சார். வாங்க தம்பி, என்ன பண்ணுறீங்க? கலெக்ஷன் ஏஜெண்டாக இருக்கேன் சார். அப்படியா? நிவேதா, நீங்கள் என்னமோ வீடு வீடாக போய் காசு வாங்குறீங்கன்னு சொன்னேன். இருமா, அப்பாவை அப்பா வேலையை பார்க்க விடு. அது எப்படித்தான் மொத்தம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மாதம் மாதம் வந்து பிடுங்கிட்டு போகிறீங்களோ? எப்படி தம்பி அதுக்கப்புறம் நல்லா தூங்குறீங்க நீங்கள்? சார் மேனேஜர் கால் பண்ணுறாங்க, ஒரு 2 மினிட்ஸ். ஆ பேசுங்க பேசுங்க, அதான் முக்கியம், பேசுங்க. ஹலோ சார். நிஷாந்த், கிளையண்ட்ட மீட் பண்ணிட்டீங்களா? சார் ஒரு பர்சனல் ஒர்க்காக வந்திருக்கேன் சார். என்னையா, டியூட்டி டைமில் உனக்கு பர்சனல் ஒர்க் வேண்டியது சார்? ஒரு ஹாஃப் அன் அவர் தான் சார். இப்போ நான் உனக்கு ஒரு லிஸ்ட் அனுப்புகிறேன் சார். அதில் 3 மந்த் அண்ட் அபவ் டியூ கட்டாத லிஸ்ட் இருக்கும். அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசிட்டு எனக்கு என்னென்ன அப்டேட் பண்ணுங்க சார். ஒரு 5 மினிட்ஸ் சார். ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க்கை பாருங்க சார். 5 மினிட்ஸில் முடிஞ்சு சார், நான் முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணுங்க. ஓகே சார். ஹலோ 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 யாரு? ஹலோ ஹலோ கட் பண்ணிட்டு. சரி, மிஸ்டர் ஆனந்தன். ஆமாம், நான் தான். வெளியில் ஒரு கார் வாங்கி வச்சுருக்கீங்கள? அதுக்கு ஒரு 3 மாதம் டியூ கட்டலை. எப்படி தான் அடுத்தவங்க காசில் கார் வாங்கிட்டு டியூ கட்டாமல் தூங்குறீங்களோ? அதுவும் நிம்மதியாக தூங்குறீங்க போலையே. காசு பிடுங்குற வேலையை பார்க்க விடுமா? எப்படி சார், பணம் இப்போ தரீங்களா இல்லை வெளில நோட்டீஸ் ஒட்டவா? போகிறேன் வரவெல்லாம் அசிங்கப்படுத்துவான் சார், அதனால தான் சொல்கிறேன். நிஷாந்த், உனக்கு அவ்வளோதான் லிமிட். அப்புறம் எங்கள் அப்பா மரியாதையாக பேச மாட்டியா? 3 மாதம் டியூ 45,000 ரூபா கரெக்டாக கொடுத்துருவார்ல. சார் 2 மாதம் டியூ தான் சார் இருக்குது. சத்தியமாக 2 மாதம் தான் இருக்குது. இப்போ என்கிட்ட அவ்வளோதான் இருக்குது, பேலன்ஸை நான் அப்புறம் கட்டுறேன். அடுத்த மாதமாவது ஒழுங்காக கட்டுங்க, வீட்டுக்கு வர அளவுக்கு வச்சுக்காதீங்க. அதெல்லாம் இல்லைடா. நீ எங்கடா அடுத்த ரவுண்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு சும்மா சும்மா காசு வாங்கிட்டே மாத்திடுறாங்க, இவங்களுக்கு இதே வேலையாக போச்சுரா? மச்சான் நான் கிளம்புறேன்டா. நிஷாந்த் வந்திருக்கான், பேசிட்டு போறான்டா பொறுமையா. மச்சான் டேய் சாவி குடுறா, டேய் சாவியை குடுறா. இல்லடா வீட்ல டேய் சாவி குடுறான்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றான் அவன்? ஃப்ரெண்ட்ரா டேய், 3 மாதம் டியூ கட்டலடா. மேனேஜர் என்னைய புடிச்சு ஏறுறான், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றா, என்னை பார்த்தா லூசு. டேய் சாவி குடுறான். நான் வீட்ல கஷ்டம்டா, ப்ளீஸ்டா. இன்னும் 2 மாசம்டா, ப்ளீஸ்டா. கன்ஃபார்மா குடுத்துறேன். இதெல்லாம் வேற எவன்டா போய் சொல்லி? சாவி குடுறான். சாவி டேய் டேய் ப்ரோ. டேய் மச்சான் புரிஞ்சுக்கடா, பப்ளிக்டா. சொல்லுமா தம்பி. அந்த சுப்பையா பையன் வீட்டு முன்னாடி வந்து சத்தம் போட்டு போறான். ஆமா, அவன் வந்து கத்திட்டு போறான். அதான் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கோம்ல. நீ போன மாசம் அனுப்பின காசுல கொஞ்சம் வீட்டுக்கு ஜாஸ்தி செலவாயிடுச்சு, அதான் கட்ட முடியல. மா, இந்த வாட்டி சம்பளம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அனுப்பியிருப்பா. நான் முதல்ல அவனுக்கு கட்டிடுறேன். சரி ஓகே, இன்னும் 2 நாள்ல வந்துடும், நான் அனுப்பி விடுறேன்.
சாப்பிட்டியாயா? சாப்பிட்டு இருக்கேம்மா, நீ? நான் சாப்பிட்டேப்பா. சரி ஓகே பாத்துக்கோ. ஹலோ சார், நிஷாந்த் அந்த இந்திரான்னு ரவி ஏன் டியூ கட்டல? அவங்க அப்பா இறந்துட்டாங்களா சார், அதான் சார் ஒரு வாரம் டைம் கொடுத்தேன். டைம் கொடுக்க நீங்க யாருங்க? இல்லை சார், அது முட்டாள்தனமா பண்ணாதீங்க நிஷாந்த். சரி சார், பணம் கட்ட முடியல வண்டியை தூக்குங்க வைங்க. ஓகே. சார் 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 வெளில வாங்க சார். சார் உங்களுக்கு தான் ஒரு வாரம் டைம் கொடுத்தோம்ல சார், ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேன்ட்டு இருக்கேன், என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க? சார் காலேஜ் போல வீட்டில் தான் இருக்கேன், வேலைக்கு போனது கட்டிடுறேன் சார். சார் உங்கள் கஷ்டம்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க சார், நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன், ஆஃபீஸில் பணம் கட்டி எடுத்துக்கோங்க சார். சார் ப்ளீஸ் சார், எங்கள் அப்பா நேரமும் அது ஒன்று தான் சார், காசு வந்து கட்டிடுறேன் சார். நம்ம சார் அதெல்லாம் எங்கள் மேனேஜர் கேட்க மாட்டா சார், என்ன தான் சார் திட்டுவார்? ஏன் சார் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்குது சார். எங்கள் அப்பா நேரமும் அது ஒன்று மட்டும் தான் சார், எனக்கு ப்ளீஸ் சார் நான் கட்டிடுறேன் சார், ப்ளீஸ் சார். ஹலோ சார். என்னையா வண்டியை தூக்கிட்டியா இல்லையா? இல்லை சார், அவங்க பணம் கட்டிட்டாங்க சார். ஓ சரி ஓகே, வந்து ஆஃபீஸில் கட்டிடு. ஓகே சார். உலகம் கிடக்குது கிடக்குது உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. பெத்தெடுத்தவ யாரு, அழகு பேரு வச்சது யாரு, ஏ தத்தெடுத்தது யாரு, இப்போ தத்தளிப்பது யாரு? உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி.